السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاه والسلام على من ارسله الله رحمه للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه الأعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون أنبانا نيرغلاء حضرت إمام نبي رحمة الله عليه பொறுமை பற்றிய பாடத்தில் அல்லாஹுடைய அருள் நிறைந்த ஆயத்துகளுக்கு பின்பு அன்னர் பெருமானார் சல்லல்லா அலீசனுடைய இரண்டு ஹதீசைகளை குறிப்பிட்டார்கள் அதற்கு அடுத்து அசர் அனஸ் ரதியல்லான் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸை அவர்கள் இடம்பெறச் செய்கிறார்கள் அனசின்வாஹன் ஹுகால் லமா லம்மா நபி நவியு சல்லாஹ் அலீசல்லம் جعل يتغشاه الكرب فقالت فاطمة رضي الله عنها وكرب أبتاه، فقال ليس على أبيك كرب بعد اليوم فلما مات قالت يا أبتاه أجاب ربا دعاه: يا أبتاه جنة الفردس مأوى يا أبتاه إلى جبريل ننعى عزت انس رضي الله عنه روي பெருமானார் சல்லு அலீசலம் அவர்கள் தங்களுடைய இறுதி நேரத்தில் மரண தருவாயில் சக்ராத்துல் மௌத் என்று சொல்லப்படக்கூடிய சக் மரண வேதனை ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பு அந்த கடைசி நேரத்தில் ஒரு வகையான கஷ்டத்தை அனுபவித்து ஆக வேண்டும் அதற்கு சக்கராத்துல் மௌத் சக்கராத்துடி வேதனை என்று நாம் சொல்வோம் பெருமானார் சல்லல்லா அலிசலம் அன்பர்களுக்கும் அந்த நிலை ஏற்படுகிறது சல்லல்லான்ஸ்வர்கள் ஒரு மிகுந்த சிரமத்தை அந்த கட்டத்தில் அடைகிறார்கள் அப்பொழுது அவர்கள் அருகில் இந்த ஃபாத்திமாரது ஆகும் அன்கா அதை பார்த்து அவர்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வா கரப அபதா எனது தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அவர்கள் கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் அப்பொழுது நபி சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஃபகால் லைசா அலா அபி ஃபாத்திமா உங்களது தந்தைக்கு இதற்கு பின்பு ஏமா ஏன் எப்பொழுது வேதனை ஏற்படாதம்மா என்று சொல்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வர்கள் அந்த கடைசி நிலையிலிருந்து இந்த உலகத்தை விட்டு பெறுகிறார்கள் ஃபலம்மா மாத்த அவர்கள் இறப்பை இறப்பை எழுதுகின்ற பொழுது பாத்திமா ரோதிய்தான் சொல்கிறார்கள் யா யாபத்தா அஜாபரப்பந்தா தந்தையவர்களே ரப்பை தனது ரப்புடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டீர் தந்தையவர்கள் யா அபத்தா ஜன்னத்தில் ஃபிரிதோசி மாவா எனது தந்தைகள் செல்கின்ற இடம் சொர்க்கமாகும் ஜன்னத்தில் ஆகும் மேலும் எனதன்மை தந்தையவர்களே இலா ஜிபிரி இல்லைன்னா நாங்கள் ஜிபிரி அலிஸ்லாம் அவர்களுக்கு தங்களது மரணி அவர்கள் மரணச் செய்தி அறிவிப்போம் என்று ஹலரத் ஃபாத்திமா ரதி அல்லா கூறுகிறார்கள் ஹலரத் ரசூல்லாஹின் சல்லா்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின் ஃபாத்திமா ரதி அல்லாஹான சொன்னார்கள் அஹாபத் அம்ஃபுக்கும் அன் தகசூ அலா ரசூல் இல்லாஹி சல்லா அலிம் அத்துராம் பெருமானரின் தோழர்களே அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹுலீசலம் அன்னவர்களுடைய அவர்கள் மீது மண்ணை போட்டு மூடுவதற்கு மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் இடமடித்த மனம் இடமளித்தது என்று கேட்டார்கள் அசத்து ஃபாத்தி மாறது லாஹா அருமை மோமின்களே இந்த ஹதீஸ் இந்த இடத்தில் கொண்டு வரப்பட்டதற்கான காரணம் பெருமானார் சல்லல்லாஹலீசல்லம் அல்லாவின் மிகச்சிறந்த இறை திருத்தூதர் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ஒட்டுமொத்த முழு உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் ஆனால் அவர்களும் சக்கராத்துடைய வேதனையை அனுபவிக்கிறார்கள் ஆனால் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் அந்த சக்கராத்துடைய கடுமையான வேதனையை அவர்கள் அனுபவிப்பதை அல்லாவிற்காக அதை கொள்கிறார்கள் ரப்புக்காக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் எனக்கு இப்படி ஏற்பட்டுவிட்டதே என்று சொல்லல்லாசர்கள் புலம்பவில்லை அதை பற்றி கவலைப்படவில்லை கைசேதத்தை வெளிப்படுத்தவில்லை மாறாக தங்களது அருமை மகளார் ஃபாத்திமா அல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலைப்பட்ட பொழுது கூட பெருமானார் செல்லல்லாகுகளை சொல்ல அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள் அவர்களது கவலையை போக்குண்டு விதத்தில் சொன்னார்கள் ஃபாத்திமா இதற்கு பின் உங்கள் தந்தைக்கு எப்பொழுது கஷ்டம் ஏற்படப் போகிறது ஒன் ஒருபோதும் ஏற்பட போவதில்லையம்மா இது சக்கராத்துரி வேதனை எல்லோரும் அனுபவித்தாக வேண்டும் இதோடு முடிந்து விட்டதல்லவா இதற்கடுத்து இன்பம் 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 மட்டுமே கஷ்டம் என்பதற்கு எங்கே வேலை இருக்கிறது என்று தங்களது அருமை மகளார் ஃபாத்திமா ரொதி அல்லாஹான்கா அவர்களை சொல்லல்லாஹல் அவர்கள் அமைதிப்படுத்தினார்கள் ஆறுதல் படுத்தினார்கள் என்பதும் தெரிகிறது கடுமையான அந்த கஷ்டத்தை அந்த வேதனையை பெருமானார் சல்லல்லா அனிசவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதை அனுபவிக்கின்றார்கள் அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிறார்கள் ரப்புடைய இராதா அது ரப்புடைய நாட்டம் என்பதை அப்படியே கொள்கின்றார்கள் மேலும் மற்றவர்கள் கவலைப்படுகின்ற பொழுது போற அவர்களை அமைதிப்படுத்தினார்களே தவிர சல்லல்லா தாங்கள் அனுபவிக்கின்ற துன்பத்தை பெரிதுபடுத்தவில்லை அப்படியானால் நபி சல்லல்லா அீஸ்வம் அன்னவர்களுக்கே அல்லாஹ்வின் திருத்துதர் அனைத்து ரசூல்மார்களின் தலைவர் அவர்களுக்கே இத்தகைய சிரமம் ஏற்படுகிறது என்பதும் அதை அவர்கள் அல்லாஹிற்காக இன்முகத்தோடு தாங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் அதை கண்டிப்பாக அப்படித்தானே ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ரப்பின் தரப்பிலிருந்து ஏற்படுகின்ற சோதனைகளை சிரமங்களை ஒரு மூமின் தாங்கித்தான் ஆக வேண்டும் என்பதை அன்னரம்பெருமானார் சல்லல்லா அல்வி சலம்மன் அவருடைய இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது மேலும் இந்த ஹதீஸில் ஹசத் ஃபாத்திமார் அது எல்லா கவலையையும் வேதனையும் வெளிப்படுத்தினார்கள் என்று வருகிறது தங்களது தந்தை கஷ்டப்படுவதை பார்த்து அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஜீரணிக்க முடியாமல் எனது தந்தையவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அவர்கள் கவலையை வெளிப்படுத்துவது வேதனை வெளிப்படுத்தினார்கள் என்பது பொதுவாக ஒருவர் இறக்கின்ற தருவாயில் அவர் படுகின்ற கஷ்டங்களை பார்க்கின்ற பொழுது ஒருவர் வேதனையை வெளிப்படுத்துவதில் தவறல்ல மேலும் அது ஒப்பார் வைத்து அழுகின்ற அந்த பட்டியலில் வராது என்பதும் இந்த ஹதீசன் மூலமாக தெரிய வருகிறது மேலும் அருமை சௌதர்களே பெருமானார் சோர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்புமா ரதியில் தான அருமை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அனலம் பெருமானார் சல்லல்லா நிசரம் அவர்கள் மீது அந்த புனித மிக முபாரக்கான அந்த உடல் மீது மண்ணை தள்ளுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது அந்த கேள்வியில் என்ன அடங்கியிருக்கிறது நீங்கள் பெருமானாரின் பிரியத்திற்குரிய தோழர்கள் சல்லல்லீஸ்வரம் மன்னர்களுக்கு ஒரு சின்னஞ்சிறு சிரமம் ஏற்படுவதை கூட நீங்கள் தாங்க முடியாதவர்கள் உங்களது உள்ளத்தால் ஒப்புக்கொள்ளாதவர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் இன்று பெருமானார்களை நீங்கள் கபரில் வைத்து அவர்கள் மீது மண்ணை தள்ள முடிகிறது என்று சொன்னால் எனக்கு புரியவில்லை இது எப்படி இது எப்படி சாத்தியமானது எப்படி உங்களுக்கு மனம் இடமளித்தது அதாவது கவலையின் வெளிப்பாடாக மிக கடுமையான கவலையின் வெளிப்பாடாக வந்த இந்த வார்த்தைகள் அருமை மோமின்களே சகாபாக்கள் அசத் அனசரில் அவன் பட யாரும் அதற்கு பதில் சொல்லவே இல்லை யாரும் அதற்கு பதில் சொல்லவே இல்லை அப்படியான என்ன பொருள் எல்லோருமே அஜத் ஃபாத்திமா உதயல்தான் அண்கா எந்த வேதனையில் இருந்தார்களோ எந்த கவலையில் இருந்தார்களோ அதே வேதனையில் அதே கவலையில் தான் அனைத்து சஹாபாக்களும் இருந்தார்கள் அவர்களாலும் தாங்க முடியாத வேதனை தாங்க முடியாத கஷ்டம் அல்லாவின் நாட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை அனலம்பெருமானார் சல்லல்லா அணிசலமான் அவர்கள் மீது இருந்த ஆழ்ந்த முகப்பத்தினால் ஃபாத்திமா ரொதியல்லாகும் அன்ஹா அவர்கள் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள் நீங்கள் அன்பின் கிரிய தோழர்கள் பெருமானாரின் தோழர்கள் அன்னலபெருமானார் சல்லதாசன் மீது உங்கள் மீது அவர்கள் மீது நீங்கள் உங்களால் எப்படி மண்போட முடிந்தது என்ற ஒரு கேள்வி அது அன்பின் வெளிப்பாடு கவலையின் வெளிப்பாடு சல்லதானசரத்திற்கும் சஹாபாக்களுக்கும் இருந்த நெருத்த நெருக்கத்தை பார்த்தவர்கள் அப்பொழுது இனம் புரியாமல் அவர்களது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அருமை மோமின்களே அசத் அனசர மற்றவர்களும் பதில் சொல்லாமல் இருந்தது அறிவிக்கிறது பாத்திமாரதியாக எந்த வேதனையில் எந்த கவலையில் எந்த துக்கத்தில் இருந்தார்களோ அதே வேதனையிலும் அதே கவலையிலும் அதே துக்கத்திலும் இருக்கின்றார்கள் மிகுந்த அன்பினாலும் கவலையினாலும் ஏற்படுகின்ற இது வார்த்தை இதற்கு மீனும் அர்த்தம் கொடுக்க முடியாது என்பதை அனைத்து சகாபாக்களும் தெளிவாகவே தெரிந்திருந்தார்கள் மேலும் அங்கு பதில் சொல்ல வேண்டியது அங்கே கேள்வியோ பதிலோ நோக்கமல்ல அமைதிதான் பதில் அமைதிதான் பதில் அந்த அமைதி எதை அறிவிக்கிறது எங்கள் அருமை சகோதரி ஃபாத்திமா உதய்தான்கா அவர்களே எங்களுக்கு மட்டும் பெருமானார் புனித உடலின் மீது எப்படி மண் தள்ள முடியும் அது எங்களுக்கு எப்படி சாத்தியமாகும் அதை நாங்கள் எப்படி விரும்பி செய்ய முடியும் ஆனால் நாங்கள் செய்தோம் அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலிசனுடைய கட்டளை கிணங்க செய்தோம் அல்லாமின் திருத்துதர் சல்லல்லா அலிசனைய உத்தரவு கிணங்க நாங்கள் செய்துள்ளோம் அவர்களது உத்தரவை மீறுகின்ற துணிவும் ஆற்றலும் எங்களில் எவருக்கும் இல்லை அல்லவா அந்த தான் அவர்கள் மீது இத்தகைய நிலையை எங்களுக்கு ஏற்படுத்த செய்தது பொதுவாக யார் இறந்தாலும் எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தவர்கள் எங்களது நபிகளார் செல்லலாகலே செல்லம் அவர்களுடைய விஷயத்திலும் நாங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது அவர்களின் உத்தரவு அவர்களின் விருப்பம் அதை நாங்கள் வேறு வழியே இல்லாமல் நிர்பந்தமாக அப்படி செய்தோம் வேறு வழி இல்லை எங்களுக்கு எப்படி மனம் இடமளிக்கும் எங்களுக்கும் ஆழ்ந்த வேதனை உண்டு தாங்க முடியாத துயரம் உண்டு ஆனாலும் எங்கள் நபி எதை விரும்புவார்களோ அதைத்தான் நாங்கள் செய்தாக வேண்டும் நபி அவர்கள் உத்தரவு எதுவோ அதைத்தானே நாங்கள் செய்ய முடியும் அத்தகைய நிர்பந்தத்தில் இருந்தோம் என்பதை அசத் அனசருல்ல உட்பட அனைத்து சஹாபாக்களுடைய மௌனமான பதில் அறிவிக்கின்றது என்பதை நாம் அருமை மோமின்களே இந்த ஹதீசன் மூலமாக புரிகிறோம் இந்த ஹதீஸில் கிடைக்கின்ற பாடம் அனிலம்பெருமானார் சல்லாஹலம் அன்னவர்களே சக்ராத்திரி வேதனையை அனுபவித்தார்கள் என்பதும் அதை அல்லாவிற்காக தாங்கிக் கொண்டார்கள் என்பதும் இந்த மூமின்களில் எவரும் இந்த சக்கராத்திரி வேதனை தப்ப முடியாது என்பதை அறிவிக்கின்ற அதே நேரத்தில் அந்த வேதனை மட்டுமல்ல நாம் வாழும் காலத்தில் நமக்கு ஏற்படுகின்ற துன்பம் துயரங்களையும் கூட அல்லாவிற்காக தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் பெற்றாக வேண்டும் என்பதை சல்லதாரி சிறந்த சொல் நமக்கு அறிவிக்கிறது ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு மீண்டும் தொடர்வோம் أردت حديث السائلة حضّد رضي الله عنه ربي كندا هذه سيدام عن أبي زيد وسامة بن زيد بن حارثة مولى رسول الله صلى الله عليه وسلم وحبه ويبني حبه رضي الله عنهما قال أرسلت بنت النبي صلى الله عليه وسلم إن إبني قد حدضير فأشهدنا فأرسل يقرئ السلام ويقول

நேசத்தை பெற்றவர்கள் பெருமானாரின் மிக மிக நேசத்திற்குரியவர்கள் வளர்ப்பு மகனாரின் மகனார் வளர்ப்பு பேரர் உசாமதிகள்தான் அண்ணனம் பெருமானாரின் பிரியத்தை இவர்களும் பெற்றவர்கள் இவர்களது தந்தையும் பெருமானாரின் நெருக்கத்தை மிக உயர்ந்த நெருக்கத்தையும் அப்பத்தையும் பெற்றவர்கள் அத்தகைய உசாம அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் சல்ல மதிர்சு நாங்கள் இருந்த பொழுது பெருமானார் சல்லல்லா அலிசலம் அன்பருடைய அருமை மகளார்களில் ஒருவர் ஒரு ஆளை அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் ஜெயின பிரதிகளாக என்று சொல்லப்படுகிறது அவர்களது அருமை மகனார் ஜெயின என்று அருமை மகனார் சிறுவயது பிள்ளை குழந்தை சக்கராத்தனிய நேரத்தில் இருக்கிறார் மரண தருவாயில் இருக்கிறார் இந்த தகவலை பெருமானார் சல்லா நிசரமன் அவர்களுக்கு அருமை மகளார் ஒரு நபரின் மூலம் சொல்லி அனுப்புகிறார்கள் இந்நபிணி கதகா துதிர் எனது மகன் கடைசி நேரத்தில் இருக்கிறார் மரண தருவாயில் இருக்கிறார் என்று தகவலை சொல்லி அனுப்புகிறார்கள் இந்த தகவலை சல்லத்தா நிசவர்கள் கேட்டுவிட்டு மீண்டும் அவரை யாரை அனுப்பி வைத்தார்களோ சேன பிரதிகள் அந்த நபரை நீங்கள் திரும்பச் செல்லுங்கள் மகலாருக்கு சலாம் சொல்லுங்கள் இந்த வார்த்தைகளையும் அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் என்ன வார்த்தை எடுத்ததும் அல்லாவிற்கு சொந்தம் கொடுத்ததும் அவனை அவன் கொடுத்ததும் அவனுக்கே சொந்தம் முசம்மன் உலகத்தில் உண்டான ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடத்தில் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு அப்படியானால் தவணை முடிந்துவிட்டால் அது போய்விடும் எனவே மகளார் பொறுமையோடு இருக்கட்டும் அந்த பொறுமைக்கு பிரதிபலமான கூலியை அல்லாஹிடத்தில் எதிர்பார்க்கட்டும் என்று நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சல்லல்லா அீஸ்வர்கள் அந்த நபரை திருப்பி சொல்லி அனுப்புகிறார்கள் அந்த நபர் மீண்டும் ஜெயன பிரதியத்தில் வந்தார்கள் அண்ணனம்பெருமானார் சல்லல்லா அனீஸ்வர்கள் சொல்லி சொல்லி அனுப்பிய தகவல்களை எல்லாம் சொன்னார்கள் ஆனால் ஜெயின பிரதியா மீண்டும் அவரை அனுப்பி நீங்கள் திரும்பச் செல்லுங்கள் அல்லான் மீது சத்தியமாக எனது தந்தை என்னிடத்தில் அவசியம் இப்பொழுது வர வேண்டும் என்று சொல்லுங்கள் என சொல்லி அனுப்பினார்கள் இந்த தகவல் பெருமானாருக்கு வந்து சேருகிறது அப்பொழுது சல்லதான் சவர்கள் எழுந்து தங்களது மகளாரின் வீட்டிற்கு வருகை தருகிறார்கள் அப்பொழுது பெருமானவர்களோடு சாதுபன் அபாதாரது எல்லா மாதபனு ஜபல் ரது உபயூபின் காய்பரது எல்லா ஜெயிதின் சாபித் அருதியாக பிற சகாபாக்களும் இருந்தார்கள் மகளாரின் வீட்டிற்கு இந்த சஹாபாக்களோடு சல்லல்லா அநீஸ்வர்கள் வர மரண தருவாயில் இருந்த அந்த சிறுவர் சல்லல்லா அலிஸ்வரத்துடைய திரு முபாரக்கான கரடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார் பிரம்மனார் சல்லல்லா அலீஸ்வரன் அந்த குழந்தையை பெற்று தங்களது மடியில் வைக்கிறார்கள் அந்த குழந்தையோ அந்த குழந்தையுடைய ஹார்ட் இதயம் அப்படியே துடிக்கிறது நெஞ்சு துடிக்கிறது அதாவது சக்கராத்தடை நேரத்தில் இருப்பவர்கள் அந்த கடைசி நேரத்தில் மூச்சு வாங்குகின்ற பொழுது உடலுடைய நெஞ்சு பகுதி வயிறு பகுதிகள் எல்லாம் அப்படியே மேலே உயர்வதும் கீழே இறங்குவதுமாக இருக்கும் அல்லவா அப்படி ஒரு தோற்றத்தில் இருந்தது அனலம்பெருமானார் சல்லல்லா நானேஸ்வர்கள் இந்த காட்சியை தங்களது மடியில் வைத்திருக்கிறார்கள் இது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அதான் அவர் கடைசி நேரத்தில் ரூகு பிரிகின்ற தருவாயில் இருக்கிறார் பெருமானார் சல்லல்லா அலிசல்லமன் அவருடைய முபாரக்கான திரு கண்களில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக வடிகிறது கண்ணீர் அப்படி வடிந்து கொண்டிருக்கிறது அன்சாரி சஹாபாக்களின் தலைவரான சாது ரதிகள் அவர்கள் அவர்களும் இங்கே இருந்தார்கள் அல்லவா கூட சாதுபாதிகள் இருந்தார்கள் அல்லவா பெருமானாரின் கண்களில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக வருவதை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு மாஹாதா யார சூழல்லா மாஹாதா அவர்களே இது என்ன அப்படியானால் ஏதோ ஒரு திடுக்கத்தினால் அச்சத்தினால் பெருமான சல்லா நிசர்கள் அழுகின்றார்களோ என்று எண்ணிய அவர்கள் யார சொல்லல்லா எப்படி திடுக்கத்தினால் அழ முடியும் என்பது மறைமுகமான கேள்வி திடுக்கத்தினால் இப்படி ஏற்பட்டுவிட்டதே என்ற ஒரு அச்சத்தினால் அழக்கூடாது என்பது தானே எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்தது யார சொல்லல்லா அப்படியானால் நீங்கள் அழுகின்றீர்களே கண்டிப்பாக இதற்கு வேறு காரணம் இருக்கத்தான் செய்யும் இதை பற்றி எங்களுக்கு என்ன காரணம் எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள் இது எப்படி அனுமதிக்கப்படுகிறதா ஹலரத் ரசூல் சொல்லதான் சொன்னார்கள் ஃபகால் ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜாலஹல்லாஹு தாலாஃபி கொலூபி அபாதி இது இறைவனின் ஒரு அருள் ஹாதி ரஹ்மத்துன் இது ஒரு வகை இது இறைவனின் அருள் அல்லாஹ் அல்ல ஷானுவ தனது அடியார்களின் உள்ளங்களில் இவை அல்லாஹ் இந்த அருளை வைத்திருக்கிறான் இந்த அன்பையும் இறக்கத்தையும் வைத்திருக்கிறான் பிரிதர் ரிவாயத்தில் ஃபி கொலூபி மன்ஷா அமின் அபாதி இந்த ரிவாயத்தில் தனது அடியாரின் உள்ளங்களில் அல்லாஹ் வைத்திருக்கின்ற ரஹமத் இது என்று சொன்னார்கள் என்றும் ரிவாயத்தில் இது ஒரு அன்பும் அன்பும் இரக்கமுமாகும் ரஹமத் ஆகும் அல்லாஹ் இதை எல்லோருக்கும் தருவதில்லை தனது அடையாறுகளில் தான் யாருக்கு நாடுகின்றானோ அத்தகைய சிலரின் உள்ளங்களில் அல்லாஹ் இதை தருகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தனது அடியார்களில் யாருக்கு அருள் வாரிப்பான் எனில் யார் அன்பாளர்களாக இருக்கிறார்களோ பிறர் மீது இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீதுதான் அல்லாஹ் அருளையும் வெளிப்படுத்துவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என அனலம்பெருமானார் சல்லல்லாஹுலீஸ்மன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அருமை மோமென்களே இந்த ஹதீஸ் நிறைய கருத்துக்களை நமக்கு தருகிறது இந்த இடத்தில் இந்த இடத்தில் இந்த ஹதீசை இந்த பாடத்தில் கொண்டு வந்திருப்பதற்கான காரணத்தை நாம் பார்ப்போமே ஆனால் கடுமையான துக்கத்தில் தங்களுடைய மகனாருடைய மரண தருவாயை சந்தித்துக் கொண்டிருந்த ஜெயினபுரிகளானவர்களுக்கு சல்லல்லா நிசவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள் ஜைனப் அருமை மகளார மகளாரே நீங்கள் பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு இருங்கள் மேலும் இந்த பொறுமைக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் கூலி தருவான் என்பதை நீங்கள் புரிந்தும் செயல்படுங்கள் அல்லாஹ் தருவான் என்று எதிர்பாருங்கள் மேலும் நாம் இதில் திடுக்கத்தை வெளிப்படுத்த முடியாது காரணம் எல்லாம் அவன் கொடுத்தது எடுத்தாலும் அது அவனுடைய பொருள் கொடுத்தாலும் அது அவனுடைய பொருள் இன்னல் இல்லாகி கொடுத்தது அனைத்தும் அவனுக்கு சொந்தம் எடுத்தது அனைத்தும் அவனுக்கு சொந்தம் எதுவும் நம்முடையது இல்லையே ஜெயனவ் எதுவும் நம்முடைய பொருள் இல்லை எதுவெல்லாம் நாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றோமோ அதுவும் அவனது அருளால் நமக்கு கொடுக்கப்பட்டது எவைகள் எல்லாம் அல்லாஹ் எடுத்திருக்கின்றானோ அவைகளும் அவனது அருளால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு கொடுக்கப்பட்டவைகளும் அவன் தந்தவை நம்மிடமிருந்து எடுத்தவைகளும் அவன் தான் எனவே உரியவன் அதை பெற்றுக்கொள்கின்ற பொழுது எடுத்துக்கொள்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும் அந்த ரப்புடைய நாட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அல்லாக வைத்திருக்கிறான் அந்த நேரம் வருகின்ற பொழுது அவை அவை கண்டிப்பாக சென்றுவிடும் எனவே உங்களது குழந்தைக்குரிய டைம் ஒருவேளை முடிந்து 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 விட்டது போலும் இப்படி அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியலாம் எனவே நீங்கள் அல்லாஹிற்காக பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு இருப்பது மட்டுமல்ல ஒன்று பொறுமையோடு இருப்பது இன்னொன்று இந்த பொறுமைக்கு அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் என்று நம்புவது ஒன்று பொறுமையோடு இருப்பது பொறுமையோடு இருப்பதற்கே ஒரு கூலி கிடைக்கும் இன்னொன்று நான் அந்த பொறுமையோடு இருப்பதற்கு எனக்கு ரப்பு கூலி தருவான் என்று நம்புவது அந்த நம்பிக்கை ஏற்படுவது இது இன்னும் அதிகப்படியான கூலியை பெற்றுத்தரும் எனவேதான் சல்லதா சொல்றாங்க ஃபல் தஸ்மீர் அவர்கள் பொறுமையோடு இருக்கட்டும் மேலும் அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்று நம்பட்டும் அல்லாவுடைய கூலியை எதிர்பார்க்கட்டும் ஆசைப்படட்டும் என்றும் பெருமானார் சல்லல்லாஸ்வர்கள் கூறுகின்றார்கள் மேலும் அருமை சோதர்களே இதில் வேறு சில தகவல்களையும் ஆனாலும் பெருமானார் இந்த இந்த ஹதீஸை நாம் பார்க்க முடியும் ஒருவர் மரணிக்கின்ற தருவாயில் சைனபுதான் நீங்கள் வாருங்கள் யார சொல்ல அவசியம் வர வேண்டும் முதல்ல சொல்லி அனுப்புறாங்க தன்னை மகனார் கடைசி நேரத்தில் இருக்கிறார் என்று சல்லிசன் இந்த தகவல்களை சொல்லி அனுப்பினார்கள் பெருமான சன்னசன் வரவில்லை திரும்பவும் சைனவருதே சொல்றாங்க யாரை சொல்றா நீங்க வரணும் அப்படிங்கிறாங்க இதிலிருந்து ஒரு தகவல் புரியும் ஒருவர் இறக்கின்ற நேரத்தில் அவருக்கு அருகில் சாலையான நல்லடியார்கள் இருப்பது அது ஒரு சிறந்த முறை தாரா இருப்பது ஒரு மிகச் சிறந்தது நல்லவர்களுடைய பார்வையில் அவர்கள் இருப்பதும் நல்லவர்கள் களிமா சொல்லி அதை நினைவுபடுத்துவதும் அதை அவர்கள் திருப்பி சொல்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் என்பதால் சிறந்தவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹுடைய இரையச்சமுடைய நல்லடியார்கள் ஒருவர் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது அத்தகைய நல்லவர்கள் அங்கு இருப்பது அவர்களுடைய துவாவும் அவருடைய பறக்கத்தும் இவர்களுக்கும் அந்த இறக்கின்றவருக்கும் கிடைக்கும் அதன் மூலமாக களிமா சொல்கின்ற நசீபும் அவர்கள் பெறுவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தை எண்ணம் இருப்பதால் அத்தை வாய்ப்பு இருப்பதால் நல்லடியார்கள் அந்த நேரத்தில் ஆதரவுவது சிறந்தது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டி காண்பிக்கின்றார் மேலும் அருமை சகோதரிகளே மேலும் மிக முக்கியமாக சலதாசன் இன்னொரு தகவலை சொல்வது சலுதாசன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது அது சாதரது கேட்கின்றார்கள் யாரோ சொல்வது என்ன நீங்கள் அழுகின்றீர்கள் கேட்கின்றார்கள் பொதுவாக ஒப்பாரி வைப்பதுதான் தடை செய்யப்பட்டதை தவிர அன்பின் வெளிப்பாட்டால் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் அது ஒப்பாரி அல்ல அது அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல அது இறை அருளால் வரக்கூடியது அல்லாஹ் எந்த உள்ளங்களில் அன்பையும் இரக்கத்தன்மையையும் வைத்திருக்கிறானோ அங்கிருந்து தான் அது வெளிப்படும் கல்லஞ்சமடைவர்களிருந்து அது வெளிப்படாது என்பதையும் சலதாசம் சுட்டி காண்பிக்கின்றார்கள் தந்தை இறந்து விட்டார்கள் தாய் இறந்து விட்டார்கள் ஒப்பாரி வைப்பது சட்டைகளை கிழித்துக் கொள்வது கடுமார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது இதுதான் தப்பே தவிர ஹராமே தவிர ஒருவருடைய கண்களிலிருந்து மாலை மாலையாக அன்பின் வெளிப்பாட்டால் கண்ணீர் வருகிறது அதை தவறல்ல அது அனுமதிக்கப்படாதது என்று சொல்ல முடியாது அனுமதிக்கப்பட்டதுதான் காரணம் இது அவருடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது அன்பின் வெளிப்பாட்டால் வருவது இரக்கத்தின் வெளிப்பாட்டால் வருவது இதை பெருமானார் சலதான் சொன்ன சொல்கிறார்கள் அல்லா தான் தன்னுடைய அடியார்கள் யாருக்கு நாடு கண்டானோ தான் இந்த ரகமத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் தருகிறான் இது கிடைக்கப்பட்டவர்கள் பாக்கியசாலிகள் இது கிடைக்கப்பட்டவர்கள் பாக்கியசாலிகள் கல்நெஞ்சமுடையவர்களை அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு கல் இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க விரும்புவதில்லை அருள் வேண்டுமானால் யாருடைய உள்ளத்தில் இது போன்ற அன்பும் இரக்கமும் மென்மையான கல்பும் எந்த உள்ளங்களில் இருக்கிறதோ அவர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்கள் மீது தான் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் என்று சலதாசன் சொல்வதன் மூலம் இது போன்ற அன்பும் அன்பின் வெளிப்பாட்டால் நாம் வேதனையை வெளிப்படுத்துவது கண்கள் இந்த கண்ணீர் வருவது என்பது தவறானது அல்ல அது அன்பின் வெளிப்பாடு இது எல்லோருக்கும் கிடைக்கின்ற நிசைபல்ல அல்லாஹ் தனது அடியார்கள் யாருக்கு நாடுகின்றனோ அவர்களுக்கு மட்டுமே தருகிறான் இத்தகைய பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ இவர்கள் அல்லாஹ் ரகமத்திற்கும் தகுதியானவர்கள் என்பதை அனலம்பெருமானார் சல்லல்லா அலை சொல்லத் தூண்டிய இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது எல்லாமல்ல அல்லாஹுல்லஷான் தாலா துன்பது நேரங்களில் ரப்புக்காக பொறுமையோடு இருப்பதற்கும் பொறுமைக்கு கண்டிப்பாக அல்லாஹ் கூலி தருவான் என்று நம்புவதற்கும் எல்லாமல்ல அல்லாஹ் நமக்கும் உலக மோமின்களுக்கும் அத்தை உயர் சிந்தனையை தருவானாக வாஹ்ருதாவா நான் அலமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வர